இந்தியாவிலே சாலை நெரிசலும் சாலை விபத்துகளும் ஏற்படுற பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா அதில் சென்னையோட பேர் இல்லாமலே இருக்காது. காரணம் இதுக்கு நிறைய சொல்லலாம். மக்கள் தொகை பெருக்கம் சொல்லலாம், சாலை விதிகளை சரியாக பின்பற்றாமல் இருக்கிறதும் சொல்லலாம். இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் சென்னை சென்ட்ரல் அப்படின்றது. வந்து எப்பவுமே மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடம். அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போக்குவரத்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் அங்கே மக்கள் வந்து சரியான சாலை விதிகளை பின்பற்றுறதில்லை அப்படின்ற ஒரு குறை இருக்குது. இதுலேயும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, மக்கள் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்துறது இல்லாமல் சாலைகளையே சாலையை கடக்கிறாங்க அப்படின்றது தான். இதை மக்கள்கிட்டே கேட்போமே, ஏன் நீங்கள் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்த மாட்டீங்க, ஏன் சாலைகளில் சாலையை கடக்கிறீங்க அப்படின்ட்டு. இதனால் பல போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. வாங்க மக்கள்கிட்டே கேட்போம். சப்வே யூஸ் பண்ண மாட்டேன்னா லேட் ஆகும், எல்லா பாசஞ்சரும் ஒன்றா போனால் ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப க்ரௌடியாக இருக்குது. சப்வேயில் போனால் சீக்கிரமாக போக முடியாது. இதென்னா வந்து கொஞ்சம் எவ்வளோ தான் ஜனங்கிட்ட பப்ளிக்கிட்ட சொன்னாலும் முடியாது, இப்படி தான் போகிறாங்க. கால் வலின்னு சொல்லலாம், மூட்டு வலி உள்ளவங்க அவங்க பெறட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. சிலர் அவசர நிமித்தமாக போகிறவங்க இது பண்ணுறாங்க. இப்போ எங்களுக்குன்னு சொல்லும்போது ரொம்ப மூட்டு வலி, ரொம்ப சிரமப்பட்டு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஆனால் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக டிராஃபிக் சார் சொல்லாமல் நம்ம அங்கிட்ட இங்கிட்டு நகர்றதில்லை, ரொம்ப ஜாக்கிரதையாகவும் நிதானமாகவும் தான் போய்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் அந்த முட்டி வலி இடுப்பு வலி அதனால தான் இருக்குது. அதனால தான் அது கீழே இறங்கி மேலே ஏறணுமே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் இந்த ரோட்டை தாண்டி போகிறது, வேறு என்னத்துக்கு போகிறது. எல்லாருக்கும் அது தானே பிரச்சனையே, வேறு எதுவும் கிடையாது. சப்வேவா அது சுற்றி நடணும்ண்ணா. அது இதுனா ஈஸியாக நாங்கள்லாம் பார்க்கு போகிறோம், இப்படி போயிடலாம் நாங்கள். இதனால் போயிட்டு சுற்றின்னு வரணும். நான் என்னை பொறுத்த என்ன சொல்லுவேன்னா, அவங்களோட அவசர ஒர்க்கு, அது அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக அவங்க பயன்படுத்தாமல் போகலாம் நான் நினைக்கிறேன். நேரமின்மையை காரணம் காட்டியும் மூட்டு வலியை காரணம் காட்டியும் மக்கள் இந்த மாதிரி ஆபத்தாக சாலையை கடக்கிறாங்க. ஆனால் அந்த உயிர் அப்படின்றது இழந்ததுக்கப்புறம் தான் அந்த வலி தெரியும். ஒரு நிமிடத்தை சேமிக்கிறேன்னுட்டு வாழ்க்கையே தொலைச்சவங்க பல பேரோட கதை நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எனவே சாலை விதிகளை சரியாக பின்பற்றணும். அதே போல அரசாங்கமும் எஸ்கலேட்டர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மக்கள் சாலையை எளிமையாக கடக்கிறதுக்கும் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் மக்களோட நெடுநாள் கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்கு.